షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రస్య సూర్ణం సురసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్తే వేల్ వేల్ మురుగ வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. ஓம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு தினமும் நம் ராசி பலன் நிகழ்ச்சியில், நம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில், நம்ம தினம் தினம் தினத்துக்குண்டான சிறப்புகள், அது மட்டும் இல்லாத உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான சிறப்பான பலாபலன்கள், பூர்ணமான பலாபலன்கள், ஆன்மீக தகவல், இதத்தனையும் பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு தேதிக்கும் தேதிக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, இன்றைய திதி சப்தமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்தி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு, மேஷராசியான உங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை என்பது தேவை. நம்ம இடத்த சுத்தமாக வைக்கணும், வீட்டை சுத்தமாக வைக்கணும்னு எல்லாருமே சொல்லின்னு இருக்கா. உடல் ஆரோக்கியத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட நோயில்லாத வாழ்வது தான் பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக எல்லா விஷயங்களும் கவனமாக பார்த்துண்டு அதற்குண்டான மருத்துவத்தையும் எடுத்துக்கும் பொழுது இந்த நாளில் பெரிய உபாதைகள் இருக்காது. அதே போன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடிய நல்ல நாள். கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவா சிறு பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வதும் ரொம்ப முக்கியமானது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்தி நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், மேலும் ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்கள் பலவிதமான விஷயங்களை மனதில் கொண்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற யோசனைகள் இருக்கும். இருப்பினும் அஷ்டமசனியோ காலம் வர்றதோ என்னமோ அவளுக்கு ஏதோ ஒரு விதமான பயங்களும் மனசில் இருந்துட்டு இருக்கும். இன்னும் சனிப்பெயர்ச்சி ஆகலை, இருப்பினும் மனசில் பயமாக இருந்துட்டு இருக்கேங்கிற எண்ணங்கள் போய் கண்டிப்பாக நம்மளாலையும் ஜெயிக்க முடியும், எப்படியாவது முன்னேற முடியுங்கிற எண்ணங்கள் தோன்றி வெற்றி அடைறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாள் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதிர்பாராத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில நேரங்களில் கவனக்குறைவால் சில பொருட்களை மறந்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றினை தரும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்வசு நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கவனமாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவா. சில நேரங்களில் மறதியில் ஒரு பொருளை விட்டுறது அல்லது அந்த காரியத்தை மறந்துடுறது. அப்படி மறக்கும் பொழுது, ஆஹா இன்னைக்கு இந்த காரியத்தை மறந்துட்டோமே, இதனால் நாளைக்கு எக்ஸ்ட்ரா பணம் செலவாகுமே, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் தோணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சகோதர சகோதரிகளுக்கு முன்னின்று அம்மா அப்பா மாதிரி எல்லா காரியத்திலும் நீங்கள் செய்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கோயில் காரியங்களுக்கு போகிறது, கோயிலுக்கு நன்கொடைகள் கொடுக்கறது, மனசில்
ஏதேனும் ஒரு காரியத்தை நினைச்சுண்டு சுவாமியை வேண்டி இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட கடகராசியான உங்களுக்கு பலவிதமான காரியங்கள் சித்தியடையக்கூடிய நாள் இன்றைய தினம். ரொம்ப நாள் மனசில் நினச்சிட்டு இருப்போம், நடக்கலை நடக்கலை நடக்கலைன்னு வேதனைப்பட்டு இருப்போம். அப்பேற்பட்ட காரியங்கள் கூட எளிதாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடன் சுமை நிறையா இருக்குது, வீட்டில் சிரமங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கு. இந்த சிரமங்கள்லாம் தீருமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கூட தீர்றத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு வெற்றியை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதமும், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களுக்கும் லாபகரமான செய்திகள் வந்து சேரும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் பேரை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு புகழை வச்சுட்டு என்ன பண்ணுவேன், எனக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியே இருந்துட்டு இருக்கனே, பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கமாகவே இருந்துட்டு இருக்கே அப்படின்னு வருத்தப்படுறவாளுக்கு கூட வருங்காலங்கட்டத்தில் இந்த முயற்சிகள் லாபகரமான செய்திகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் குடும்பத்தில் வைராக்கியத்தை கொள்ளும் பொழுது அது பகைமையை கொண்டு வந்து தரலாம். அதனால் இந்த வைராக்கியம் நல்ல விஷயத்துக்காக இருக்கும் பொழுது நல்ல வெற்றிகளும், சில நேரங்களில் எதிர்மறையாக இருக்கும் பொழுது எதிர்மறையான காரியங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு மாரியம்மன் வழிபாடு பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ஹஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு காரிய ஜெயத்திற்கு அற்புதமான நாள் இன்றைய தினம். பிரயாணங்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு வெற்றிகள் காத்துருக்கு. மேலும் பலவிதமான முன்னேற்றம், வேலை வாய்ப்பு மாற்றம், வேற வேலை கிடைக்குமா, நல்ல வேலையா கிடைக்குமா, நல்ல சம்பளமா கிடைக்குமா, நல்ல வாகனங்கள் வாங்க முடியுமா, நல்ல வீடு வாங்க முடியுமா, நானும் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வர முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். எல்லாட்டையும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பலவிதமான காரியங்களும் நிதானமாக சாந்தமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளாக இவாளை பார்க்கணும், இவாளுக்கெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு சின்ன வயசுலேயோ அல்லது ரொம்ப நாளாக மனசில் நினச்சின்னு இருக்கிறவாளை யதார்த்தமாக பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 9 நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நாராயணாயநம. நாராயணாயநம மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதங்களும்,
கேட்ட நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கொண்ட உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். வியாபாரத்தில் இருக்கிறவா மேலும் வியாபாரத்தை எப்படி பெருக்கிறது, இன்னும் கஷ்டமில்லாத சுலபமான முன்னேறத்துக்குண்டான வழிமுறைகள் என்ன, நான் சீக்கிரமா அடுத்த நிலைக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் என்னங்கிற விஷயத்தை பத்தி ஆலோசிக்கிறது. ஆலோசிச்சால் மட்டும் இல்ல, முயற்சிகளும் இருக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த வேலையா நம்ம பண்ணணும், நம்ம வேலைக்கு இருக்க வேண்டாம், வேற ஏதாவது சொந்தமா பண்ணணும்ங்கிற பல்வேறு விதமான யோசனைகளும் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வெகுநாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளாகவே வரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் நான்கு, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள், பூராட நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல காரியங்கள்ல இதை பண்ணணும் அதை பண்ணணும், நம்ம அப்படி பண்ணியிருந்தா நன்னா இருந்திருக்குமே, தப்பு பண்ணிவிட்டோமே, ஒருவேளை வா என்ன நினைச்சுப்பாளோ, ஒருவேளை அவ என்ன நினைச்சுப்பாளோ, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை போட்டு மனசுல போட்டு குழப்பின்னு இருப்போம். இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும் பொழுது சரியான ஒரு விஷயங்கள் இருக்காது. அந்த மாதிரி இல்லாத பொழுது கூட நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருந்துருக்கலாம். அந்த நேரத்துல பெற்ற தாய், தந்தை, சகோதரி, மனைவி இது போன்ற கூட இருக்கிறவா கிட்ட உங்களுடைய காரியங்களை பகிர்ந்துட்டு அவ சொல்லக்கூடிய விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் செய்யும் பொழுது நல்ல மாற்றம் முன்னேற்றம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை என்ற வார்த்தைக்கு ஏற்றாற்போல் முருகபிரான் வழிபாடு வெற்றியை தரும். மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல சங்கடங்கள் மனசில் இருக்கும் பொழுது, பலவிதமான விஷயங்கள் இருக்கும் பொழுது நமக்கு யாராவது நல்ல வார்த்தை சொன்னாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்ஸ்பிரேஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி யாராவது ஒரு விஷயத்த மோட்டிவா சொல்லும் பொழுது நம்ம இன்னும் வேகமா செயல்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்பேற்பட்ட குடும்பத்துல ஆறுதலா பேசுறதுக்குண்டான வாய்ப்புகளுக்குண்டான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல பிரிந்த தம்பதினர் ஒன்று கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை வரம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு தெய்வாம்சத்தின் மூலமாக, மருத்துவத்தின் மூலமாக அனுக்கிரகங்கள் கூடி வர்றதுக்குண்டானதாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்துக்காரா பல்வேறு முன் விஷயங்களை தவிர்த்து பழைய காரியங்கள்ல இருக்கக்கூடிய பிழைகளை சரி பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் இரண்டு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல மூன்று நான்கு பாதங்கள், சதய நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும், பூரட்டாத நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பிறர் உதவி அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது அவ கேட்கறதுக்கு முன்னாடியே உதவிக்காக வந்திருக்கான்னு முன்னின்று அந்த காரியத்தை செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். சம்பாத்திய பணத்தை கணக்கெடுத்து சேமித்து வைத்த பணத்தின் மூலமாக பிரியமானவர்களுக்கு ஏதேனும் வாங்கி கொடுக்கறது, அவர்கள் அதை பிரயோகப்படுத்தும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய சுபமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல கோவில் கும்பாபிஷேகம், அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், விநாயகப் பெருமானை வணங்கிறது, இஷ்டமான தெய்வத்துக்கு ஆராதனை பண்றது, உங்களுக்கு பிடித்தமான பூஜை புனஸ்கரங்களை செய்யறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
பராசக்தி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல நான்காம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கொண்ட உங்களுக்கு பொறுமையான நாள் இன்றைய தினம். வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவா, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவா, வெப்சைட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, மேலும் கணினி ஐடி சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபகரமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ரொம்ப நாள் சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பணத்தின் மூலமா உபயோகமான ஒரு பொருள் வாங்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், வாஸ்து ரீதியாக வீடு கட்டுறது, தடைபெற்ற வீட்டை திருப்பி கட்டுவது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான விசேஷ தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குரு வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ஆன்மீக தகவல்ல பார்த்துட்டோம்னா, இரண்டாவது ரூபம் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் உண்டு. முதல் முகம் சத்யோஜாத முகம்னு பேரு. இரண்டாவது முகம் பார்த்துட்டோம்னா வாமதேவ முகம் அப்படின்னு பேரு. இந்த வாமதேவ முகத்துல மகாவிஷ்ணுடைய சுரூபமா காட்சியளிக்கிறாராம் முருகப்பெருமான். மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக காட்சியளிக்கக்கூடியவதான் முருகப்பெருமான். சூரபத்மன் முருகப்பெருமானை பார்த்துட்டு, இதனடா சின்ன குழந்தையா இருக்கானே, இவன் என்ன என்ன கொல்ல போறான், இவனுக்கு நான் அவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டும் பொழுது முருகர் சொல்றாராம், நாளை காலையில பாரு அப்படின்னா. அப்போ இன்றைய நாள்ல போய் சூரபத்மன் காட்சி எடுக்கிறார். எப்படி? பூமியும் வானத்தையும் அளந்து. பூமியும் வானத்தையும் அளந்தது யாரு? உலகளந்த பெருமான் யாரு? மகாவிஷ்ணு. அப்போ சின்ன பையனாச்சே குழந்தைன்னு சொன்ன அந்த ரூபம் பார்த்துட்டா பூமியிலிருந்து வானம் வரைக்கும் காட்சி அளிக்கக்கூடியவரா இருக்காராம். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான சூரபத்மன் பார்க்கிறார், ஆஹா, சாதாரண ஆளுன்னு நினைச்சு விட்டோமே, ஆனா இவன் சாதாரணமாக கிடையாது. ஐந்து ரூபங்கள் கிடையாது, ஆறு ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பெருமான் அப்படின்னு பார்க்கிறான். அப்போ அந்த இடத்துல இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார அப்படிங்கிற மூணு ரூபங்கள் உண்டு. சிருஷ்டிங்கிறது என்ன? பிறப்பித்தல், சிருஷ்டி. அடுத்தது ஸ்திதி, நடத்தல் அப்படிங்கிற ரூபம் ஸ்திதிக்கு மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கப்பட்டது. சம்ஹாரம் அப்படின்னு சொல்றது ஒடுக்குதல் அப்படின்னு பேரு. இது வந்து ருத்ரமூர்த்தின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் தான். திரோபாவ அனுகிரகம், அதாவது பக்தரை தன் கூட அணைச்சுண்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எம்பெருமான் முருகன். இந்த சஷ்டி திருநாள் அன்னைக்கு வீட்டில் வேல் வரைஞ்சு இந்த வேலுக்குள்ள ஆறு தீபங்கள் ஏற்றி முருகனை பிரார்த்தனை செய்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா விதமான துன்பங்களையும் போக்குவர், நன்மையும் பெருக்குவர். இந்த விசாக சுரூபன்னு சொல்லக்கூடிய முருகன் உலகத்திலேயே எல்லா இடங்களிலும் பிள்ளையாருக்கு ஆலயங்கள் உண்டு. பிள்ளையார் ஆலயங்களில் இருக்கக்கூடிய முதல் தெய்வம் முருகப்பெருமான். பிள்ளையார் ஆலயங்களில் பாலமுருகர் இல்லாத ஆலயம் அதிசயம்தான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ரூபத்தை கொண்டு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யணும். தண்டாயுத பாணி, அந்த தண்டாயுத பாணி ஞானத்தை அருளக்கூடியவர். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து எல்லா வல்லமான பிரார்த்தனையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன், ஏறுமையிலேறி விளையாடு முகமொன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகமொன்று.
மாறுபாடை சூரரை வதை தமுகமுன்று வள்ளிய மனம் புணர வந்த முகமுன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த எம் பெருமானே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.